78ஆம் சுதந்திர தின நாணய கண்காட்சி. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு 14 மற்றும் 15ஆம் தேதி சென்னையில் அண்ணா சென்டினரி நூலகத்தில் நடந்த 2 நாள் நாணய கண்காட்சி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நடத்தினவர் வந்து சென்னை காயின் கிளப்புடைய நிறுவன தலைவர் திரு மணிகண்டன் அவர்கள். துவக்கி வச்சு சிறப்பு விருந்தினராக இருந்தவர் வந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு நக்கீரன் ஐயா அவர்கள். இவங்களை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதாவது சென்னை நாணய சங்கம் வந்து நடத்தின நாணய கண்காட்சியிலையும் இதே மணிகண்டன் நடத்தினார். திரு நக்கீரன் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார். இதில் நம்ம எப்படி திரு மணிகண்டன் அவர்கள் வாய்ப்பை பயன்படுத்துகிறாருன்றதும், அதை எப்படி அந்த வாய்ப்பை வந்து பொதுநலத்துக்காக பயன்படுத்துகிறாருன்றதும், திரு நக்கீரன் ஐயா மாதிரி இருக்கிறவங்க எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க, ஊக்குவிக்கிறாங்கன்றதை பற்றி வியந்து இதில் நம்ம பார்க்கலாம். இதில் நாணயங்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்திற்காக போராடின வீரர்களை பற்றி வெளியிட்ட சிறப்பு கமமரேட்டிவ் யூஎன்சி மற்றும் ப்ரூஃப் நாணயங்கள். இப்போ யூஎன்சினா அன்சர்க்குலேட்டட் காயின்ஸு. இதில் வந்து வெளியில் புழக்கத்தில் இருக்க சாதாரண மக்களுக்கு புழக்கத்தில் இல்லாத சிறப்பு நாணயங்கள். இதில் டினாமினேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 75, 50, 100, 1000ன்ற மாதிரி பல்வேறு டினாமினேஷனில் நாணயங்கள், சிறப்பு நாணயங்கள் வெளியிடுவாங்க. அதை பற்றி விழிப்புணர்வு கண்காட்சி நடந்தது. அது மாத்திரம் இல்லாமல் பழைய நாணயங்களை பற்றியும் ஒரு விழிப்புணர்ச்சி கண்காட்சி நடந்தது. இதில் பொதுமக்கள் வந்து திரளாக கலந்துக்கிட்டு அதில் பயன்பெற்றாங்க. இதில் வந்து டிஸ்பிளே பண்ணவங்களுக்கு வந்து சிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அங்கே உள்ள மக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு கிளாஸ் மாதிரி வந்து இந்த நாணயங்கள் என்ன, இந்திய நாணயங்கள்னால் என்ன, அதை எப்படி அது வகைப்படுத்தலான்ற வரைக்கும் சிறப்பாக திரு மணிகண்டன் அவர்கள் கோஆர்டினேட் பண்ணியிருந்தார். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஜிஆர் டிவைன் ப்ளஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.